அதாவது எடப்பாடி பழனிசாமி செய்ய சொல்லி தான் நான் அந்த இதை செஞ்சேன். யாரோ ஒருத்தர் ரோட்ல போறோம்னு வச்சுட்டு நீங்க நீதி நீ கேட்கலாமா சொல்லுவாங்களா? இல்ல அது வந்து கொடநாடு வழக்குல நான் இப்ப ஹைகோர்ட் பெயில் இருக்கேன். கொடநாடு வழக்கு வந்து சிபிசிஐடி வந்து இப்ப வந்து அதாவது விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது விசாரணை ரோல் போயிட்டு இருக்கு. அப்புறமே அவங்க படிப்படியே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமே விசாரிக்கிட்டு என்னையுமே விசாரிக்கிட்டு விசாரிக்கிறப்ப நான் எல்லாமே சொல்றேன். இல்லை அது வந்து அதாவது டிரைவர் வந்து என்னுடைய தம்பி. அதனால அதுல வந்து ஒரு சில இதெல்லாமே வந்து நேர்ல வந்து என்னை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்குள்ள சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சுதாகர் ஐஜி மூலியமா விசாரிச்சாங்க. அப்பயும் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் இப்போ சிபிசிஐடி போலீஸ் இன்னும் என்னை கூப்பிடல. இங்க வந்து கூப்பிட்டா நான் வந்து அங்க வந்து நீங்க எல்லாம் நேரில் சொல்றேன். ஆமா குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்குமே சொல்றேன். அதை பத்தி இன்னுமே கவர்மெண்ட் விசாரிக்கலையே அவரை. அந்த கொடநாடு இதை பத்தி அதுவும் தம்பி இறந்த இறப்பை பத்தி இது வரைக்கும் நான் வந்து பல முறை செய்தியாளரை வந்து நான் வந்து சந்திச்சிருக்கிறேன். இதே தமிழக முதல்வர் வந்து தளபதியார நானும் அதையுமே வந்து கேட்டிருக்கேன். இன்னமும் அவர் இன்னும் அவர் என்ன விசாரிக்கலையே? எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கலையே? குற்றச்சாட்டுன்னா அவர் வந்து எடுத்துட்டு வர சொல்லி தான் அங்கிருந்து ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குது. அவன் வந்து அப்படிங்கிறத தம்பி என்கிட்ட சொன்ன அப்படி. அதே மாதிரி வந்து என் உயிர் வந்து என்னாறனால நம்ம வந்து போகலாம் அப்படின்ட்டு சொல்லி சித்தி வீட்டுக்கு போகலாம். ஆத்தூரில் ஆக்சிடென்ட்டு. அது ஆக்சிடென்ட் கிடையாது. ஆக்சிடென்ட்டாக அது வந்து இது பண்ணிட்டாங்க. ஜோடிக்கப்பட்டது. ஆமாம் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டு வர சொல்லி தான் கவர்மெண்ட் நம்பளுது. எங்களுடைய ஆவணம்லாம் சொத்து ஆகணம்லாம் அங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வர சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொன்னார். இப்போ வந்து அன்னைக்கு உரிய டைமில் என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தது ஜெயில் சூப்பரண்டுக்கும் நன்றி, தமிழக முதல்வருக்கும் நன்றி. இப்போ எனக்கு வந்து உயிருக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது. நான் தனியாக வெளியே வந்து நடமாட முடியல. எனக்கு வந்து உரிய பாதுகாப்பு வந்து தமிழக அரசு வழங்கணும். கைது வந்து கொடநாடு வழக்காக வந்து இது பண்ணாங்க. அந்த செல்ஃபோன் வந்து என்னாச்சுன்னு கேட்டாங்க. செல்ஃபோன் வந்து நீ வந்து அந்த ஃபோன் எங்கேன்னு கேட்டாங்க. அந்த செல்ஃபோன் வந்து ஆக்சுவலாக நான் அழிக்கல. செல்ஃபோன் அழிச்சது வந்து வேறவர். என்னுடைய தம்பி கனகராஜி சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி செய்ய சொல்லி தான் நான் அந்த இதை செஞ்சேன். இல்லை அவன் வந்து அந்த அளவுக்கு போக மாட்டான்னு சொல்லி தம்பி மேல நம்பிக்கை இருந்தது. ஆனால் எப்படி அவனை வந்து டிரைவர்ட் பண்ணாருன்னு தான் தெரியல. இல்லையா அப்பயே எல்லாமே சொன்னேனே, செய்தியாளர்கள்ட்ட எல்லாமே சொன்னேனே, பிரஸ் மீட்டிங்கில் சொன்னேனே. இல்லைங்களா சொன்னேனே, பழச நீங்கள் எடுத்து பாருங்களேன். அதான் எடப்பாடி மேலே நான் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். அந்த குற்றச்சாட்டை நீங்கள் வந்து அதாவது வந்து விசாரிக்கிட்டோம். இப்போ முறையாக விசாரணை போயிட்டு இருக்குது. தமிழக முதல்வர் அதை வந்து உரிய விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுத்து யார் தவறு செஞ்சிருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு வந்து முதல்வரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இது தப்பு, இது தவறான கேள்வி. நீங்கள் வந்து இது மாதிரி ஊடகம் பத்திரிகையும் போடுறதே தப்பு. இதாவது தவறான வார்த்தை. யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறோன்னு வச்சுட்டு நீங்கள் நீதி நீங்கள் கேட்கலாமா சொல்லுவாங்களா? நீங்கள் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள், இதெல்லாம் இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறதோ அல்லது ஒளிபரப்பு பண்ணுறதோ பத்திரிகையில் செய்தி விடுறதோ தவறானது. ஒரு யார் வேணால் ரோட்டில் பேசுவாங்க. அது பேசுனது தப்பாக, இது ரைட்டாக தப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது பல சம்பவங்கள் நடைபெறும். அந்த சம்பவத்தை சட்ட நீதியாக அரசு அணுகி நடவடிக்கை எடுத்திருக்குது. வேண்டுமென்றே இன்றைய ஆட்சியாளர்கள் இதை திரித்து அவர்களுக்கு சாதகமாக சூழ்ச்சி எப்போ அது ஒருபோதும் நடக்காது என்றால் சட்டத்தின் ஆட்சி அதிமுக நடந்தது. அதை முதல் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு நீங்கள் நான் பல முறை சொல்லியாச்சு. மீண்டும் மீண்டும் யாரோ ரோட்டில் போகிறோம் வரோம்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன்? ஏற்கனவே பல வழக்கில் சம்மந்தப்பட்டவன். இதே ஆட்சியாளர் அவர்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் 3 மாதம் சிறையில் அடைச்சாங்க. இப்போ பேட்டி கொடுத்துரு, நேற்றைய பேட்டி நினைக்கிறேன், கொடுத்துருக்கிறவர் ஒரு நில அபகரிப்பில் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் இருக்கிறாரு. முன்ன அவர்கிட்ட எப்படி இருக்கும்? இன்னொன்று, இப்போ நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை மேலே தெரிவிச்சுக்கிறேன், அம்மா டிரைவர்னு இனிமேல் யாரும் ஊடக நம்பர் இல்லை, பத்திரிகை சொல்லலாம். அப்படி போட்டால் நாங்கள் வழக்கு போட்டுருவேன். அம்மாவுக்கு ஒரு டிரைவர் இல்லை, திருமதி சசிகலா அம்மாவுக்கு தான் டிரைவர். ஒரு நாள் கூட அம்மாவுக்கு அவர் ஓட்டுநர் இல்லை. தவறான தகவலை பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. இனி அப்படி ஏதாவது வெளியில் வந்தால் நாங்கள் நீதிமன்றத்தின் வழியாக வழக்கு தொடர்வோம். ஏன்னா எங்கள் அம்மாவுடைய புகழுக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆக இது அம்மாவுக்கு அவர் ஓட்டுநர் அல்ல, திருப்பி சொல்கிறேன். இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஓட்டுநராக ஒருபோதும் அவர் இல்லை. ஒரு நாள் கூட அம்மாவுக்கு ஓட்டுநராக இல்லை. அவர் அம்மாவுடன் இருந்த திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கு தான் ஓட்டுநராக இருந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன அம்மாவுக்கு ஓட்டுறா என்ன இது? ஊடகமும் பத்திரிகையும் தெரிய வேண்டாம். தவறான செய்தி. ஒரு குற்றவாளி போய் முன்னாள் முதலமைச்சருக்கு டிரைவராக இருக்குன்னு சொல்கிறது தவறு. அதெல்லாம் வேண்டாம் விடுங்க. அதெல்லாம் முடிஞ்சு போனது சட்ட நீதியாக நடக்குது நீதிமன்றத்தில். அதை பற்றி பேசுகிறதே தவறு.
நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற ஒரு பொருளை பற்றி பேசுவது அந்த வழக்கு குந்தகம் விளை வச்சு. நீதிமன்றத்தில் ஏற்கனவே சில நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதை கூட நண்பர் புரிஞ்சுக்கங்க. யாரோ பேசுகிறானா யாரோ சொல்கிறாலும் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஊடக நண்பருக்கும் பத்திரிகை நண்பருக்கும் என்னை விட அதிகமாக தெரியும். எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சு நீங்கள் கேட்க தயவு செய்யுங்க.